ஹாய் எல்லாப்பையும் வணக்கம். எல்லாத்துக்கும் நீட் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஆல் இண்டியா கோட்டா பத்தி ஒரு ஷார்ட் கிளிப் போட சொல்லியிருந்தீங்க, அதுக்கான கிளிப் தான் இங்கே நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கான நீட் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும், உங்களுக்கு வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம், உங்களுக்கான நீட் கவுன்சிலிங்கோட டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், ஆல் இண்டியா கோட்டாக்கு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். இங்கே நான் சொல்லிட்டு இருக்கிறது ஆல் இண்டியா கோட்டாக்கு மட்டும், ஸ்டேட் கோட்டாக்கு நான் தனி கிளிப் போடுறேன். மெயின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஆன்லைன்ல தான் நீங்க பண்ணணும், வீட்ல இருந்தும் பண்ணிக்கலாம், நீங்க நெட் சென்டர்ல போய் பண்ணணும் அப்படினாலும் பண்ணிக்கலாம். அதுல நீங்க என்ன கொடுக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா, 4 டீடைல்ஸ் கொடுக்கணும். என்னன்னா, பர்சனல் டீடைல், அதுக்கப்புறம் அகாடமிக் டீடைல், உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் நீட் ரிசல்ட்டை பற்றியான டீடைல், அதுக்கப்புறம் உங்களுக்கான கான்டாக்ட் டீடைல். நீங்கள் கொடுக்குற கான்டாக்ட் டீடைல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் கவுன்சிலிங் ஃபீ அப்படிங்கிறத பே பண்ணுவீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம். அந்த கவுன்சிலிங் ஃபீ வந்து நான் ரீஃபண்டபிள், ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒன்ஸ் கவுன்சிலிங் ஃபீ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரீஃபண்டபிள் கிடையாது. இதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப், ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் ஃபீ பே பண்ணிடுவீங்க. அண்ட் தென் உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்கும் லாக்கும் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுவுமே ஆன்லைன்ல தான் நீங்க பண்ணுவீங்க. ஓகே, சோ நீங்க ஆன்லைன்லயே உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங், உங்களுக்கான காலேஜ், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டிய நீங்க வந்து பிடிச்ச காலேஜ், பிடிச்ச யூனிவர்சிட்டிய நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம், சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ உங்களுக்கான காலேஜ் யூனிவர்சிட்டி நீங்க சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுல இருந்து உங்களுக்கான சீட் அவைலபிலிட்டியை பேஸ் பண்ணி மட்டுமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, மாப் அப் இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கும் போது நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், ஃபர்ஸ்ட் காலேஜ்ல இருந்து செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து இந்த மாதிரி நீங்க காலேஜ் சூஸ் பண்ணியிருப்பீங்க யூனிவர்சிட்டி பேஸ்டில். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் காலேஜ்ல நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அங்க டாப் நீட் ரேங்க் பார்ப்பாங்க. டாப் ரேங்கிங்ல இருந்து ஒருவேளை அங்க வந்து ஒரு 20 சீட் இருக்கு அப்படின்னா எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுல டாப் ரேங்க் யார் யார் இருக்கீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த நீட் ரேங்கை வச்சு மட்டுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு காலேஜ்லயும் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. இப்படிதான் எல்லா கவுன்சிலிங் மெத்தட்ல இருக்கிற ரவுண்டுமே நடக்கும். ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசல்ட் பப்ளிகேஷன் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுலதான் ரவுண்ட் 1 அப்படிங்கும் போது, ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒருவேளை அங்க சீட் அலாட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஈச் ரவுண்டுக்குமே சீட் அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கான லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த அட்மிஷன் ப்ராசஸ், சீட் அலாட்மெண்ட் பண்ண உடனே ஒரு 3-4 டேஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா அந்த காலேஜுக்கு போயிட்டு அட்மிஷன் போட்டணும். ஸோ அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாளே நீங்கள் போய் போடுறது நல்லது. ஒருவேளை கவர்மெண்ட் ஹாலிடேவா இல்லாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கு அடுத்த நாளேவோ இல்லை அந்த நாள் உங்களுக்கு வந்து டைம் இருந்தால் போய் என்ன பண்ணிக்கலாம், விசிட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் டேவே போகிறது தான் ப்ரெஃபரபிள் 1. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்டு வேக்கன் சீட் ஃபார் ரவுண்ட் 2. இந்த ரவுண்ட் 2லையும் இதே மாதிரி தான் நடக்கும், சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். சீட் அலாட்மெண்ட் லிஸ்ட் வில் பி ரிலீஸ்ட் ஆஃப்டர் ஈச் ரவுண்ட். எல்லா ரவுண்டுக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சீட் அலாட்மெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ரவுண்ட் 1க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தனியாக வந்து ரவுண்ட் 2க்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் என்ன இருக்கும் அங்கே. ஓகேவா, நீங்கள் வந்து உங்களுக்கான ரவுண்ட் 2ல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அந்த காலேஜஸ்ல எங்க சீட் அலாட்மெண்ட் இருக்கோ அதுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கான டாப் நீட் ரேங்கை வச்சு அந்த காலேஜில் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற காலேஜில் சீட் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சீட் அலாட்மெண்ட்டும் இப்படி தான் போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கான மாப் அப் ரவுண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரி தான் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுறது மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுனாலே நீங்கள் என்ன பண்ணிடணும், நெக்ஸ்ட் டேவே நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்டு கம்பல்சரியாக வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏவோட அட்மிட் கார்டு அவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் உங்களுக்கான ரேங்க் லெட்டர், நீட் ஸ்கோர் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், உங்களோட கிளாஸ் 10 சர்டிஃபிகேட்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருந்தால் தனியாக நீங்கள் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண வேண்டாம். ஒருவேளை அதில் இல்லை அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் தனியாக வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு 10th 12th மார்க் ஷீட் வச்சுருக்கணும், கம்பல்சரி உங்ககிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் உங்ககிட்ட இருக்கணும்.
அண்ட் தென் ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், இதில் எதா இருந்தாலுமே ஒரிஜினல் மட்டுமே என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் வச்சுருக்கணும். ஜெராக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. உங்களோட எல்லா ப்ரூஃபுமே ஒரிஜினல் தான் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் கேட்டகிரி சர்டிஃபிகேட். கேட்டகிரி சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்க்கும்போது ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, டிசபிலிட்டி. டிசபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்குறீங்க இல்லையா, மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்குறீங்க இல்லையா, அது வந்து எம்எம்சி கிட்ட மட்டுமே நீங்கள் வாங்கியிருக்கணும். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருந்து மட்டுமே நீங்கள் வாங்கியிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் மட்டும்தான் என்ன அப்படின்னா ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இதுதான் நீட் கவுன்சிலிங்கில் நடக்கிறதுக்கான ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.